தமிழகத்தில் வசிக்கும் பெரும்பாலான விதவை பெண்கள் வந்து பொருளாதார ரீதியாகவும் சமூக கலாச்சார நடைமுறைகள் வழக்கத்தின்படியும் ரொம்ப பின்தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு சொத்துரிமை மறுக்கப்படுது, நிரந்தர வேலை இல்லை, கடனாளியாக இருக்கிறாங்க. கலாச்சார பாகுபாடுகள் வந்து அவங்களுடைய மாண்பை குலைத்து அவங்கள வந்து பின்னுக்கு இன்னும் பின்னுக்கு தள்ளிட்டுருக்கு. இச்சூழலில் தமிழக அரசு விதவை பெண்களுக்கென கொண்டு வந்திருக்கிற தனி வாரியத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரம் கீழ்கண்ட சில பரிந்துரைகளை அவங்களுக்காக நாங்கள் முன்வைக்கிறோம். ஒன்று வந்து பெண்களுக்கு, விதவை பெண்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கும் ஒரு தனி சட்டம் பெண்களுக்கு தேவை. அப்புறம் விதவையை, பெண்களை விதவை நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற மதுபானம், மது போதை தடை செய்யப்பட வேண்டும். அரசே மது விற்பதை தடை செய்ய வேண்டும். மேலும் பெண்களுக்கான ஒரு நிரந்தர வேலை வாய்ப்புக்கு குறிப்பாக அரசு துறையில் பெண்களுக்கு 10% இடஒதுக்கீடு வேண்டும். நாங்கள் வந்து இந்த விதவை டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2011 சென்சஸ் டேட்டா படி தமிழகத்தில் வந்து 38.5 லட்சம் விதவை பெண்கள் இருக்காங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற பெண்கள் மக்கள் தொகையில 10.7% விதவை பெண்களாக இருக்காங்க. வந்து பல விதங்களில் இருக்குது. அதில் முதன்மை காரணமாக இருப்பது வந்து மது போதை. 38% பெண்கள் வந்து கணவர் இறந்ததற்கான காரணம் மது போதை என்று கூறியிருக்கிறாங்க. அடுத்த காரணமாக வர்றது வந்து வியாதி. 34% பெண்கள் வந்து அவர்கள் கணவர் வியாதினால தான் இறந்தான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வியாதிக்கும் மது போதைக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அவங்க சொல்றாங்க. முக்கியமா வந்து 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள அதிகப்படியான பெண்கள் விதவையாயிருக்காங்க. ஏறக்குறைய 57% பெண்கள் வந்து 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள விதவையாயிருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஒரு 3% பெண்கள் வந்து 20 வயதுக்கு குறைவாகவே விதவையாயிருக்காங்க. நாங்கள் அரசுக்கு வந்து எங்களுடைய முக்கிய பரிந்துரையாக நாங்கள் ஏற்கனவே இதை வச்சுருக்கோம். அதாவது மது போதையினால் அதிக பெண்கள் விதவையாக ஆவதாக வந்து எங்களுடைய ஆய்வு அறிக்கை சொல்லுது. அதன் அடிப்படையில் வந்து தமிழக அரசு அவங்களுடைய மதுபான கொள்கையை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மது விற்பனையை தடை செய்ய வேண்டும். நாங்கள் இந்த ஆய்வறிக்கையை வந்து ஏறத்தாழ 9 மாசத்துலேருந்து 12 மாசத்துக்குள்ள செய்து முடித்தோம். இந்த ஆய்வில் வந்து நிறைய விதவை பெண்களே பங்கெடுத்தாங்க. எங்களுக்கு தரவுகளை சேகரித்தது வந்து 50% ஆல்மோஸ்ட் வந்து தகவல்களை சேகரித்தது வந்து விதவை பெண்கள் தான். இந்த அறிக்கையை வந்து அதிகம் இந்த அறிக்கையில் ஈடுபட்டவங்க பெண்கள் தான். எல்லா தகவல்களும் சேகரித்தவங்க வந்து முழுமையாக பெண்கள். நாங்கள் வந்து இதை 495 பேர்கிட்ட நாங்கள் அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணோம். அதை தொடர்ந்து 12 கேஸ் ஸ்டோரிஸ், அதாவது ஒரு தனி நபர் குறித்து தகவல்களை வந்து சேகரித்தோம். அதை தாண்டி 8 மாவட்டங்களில், மொத்தம் 16 மாவட்டங்களில் இந்த ஆய்வை செஞ்சோம். அதை தாண்டி ஒரு 8 மாவட்டங்களில் வந்து குழு கலந்துரையாடல் வந்து நடத்தினோம் பெண்களோட, விதவை பெண்களோட.